கணவாய்க்கரை நீங்கள். அம்மா வணக்கம். இப்பயே கொஞ்ச தூரம் கிட்டத்தட்ட இதுக்குள்ள நடந்து போகிறது எனக்கு பெட்டாக்கில் நடந்து போகிற மாதிரி தான். உண்மையாகவே நல்ல ஒரு அனுபவம் எனக்கு இது. நல்லா இருக்குதான். அவர் வேலை செஞ்சால் வேஸ்ட். கொஞ்சம் தேங்குழல் வச்சு செய்து கொடுக்குறாரு அன்னையவரால் பொறிக்கிறார் பாருங்கள். வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிஜ் ஸ்ட்ரீட்னு சொல்கிற ஒரு சாலையில் நிற்கிறேன். இந்த இடத்துல வந்து கூடுதலாக இலத்திரனிய பொருட்கள் வந்து விற்பனை செய்கிற இடம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எங்கள் இடத்துல கொழும்பில் பெட்ராவில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு வகையான கடைகள் இருக்குது. நான் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இங்கே தேங்குழல் வச்சு செய்து கொடுக்குறாரு ஒரு அன்னையவரால் பொறிக்கிறார் பாருங்கள். ஓகே. வாட் இஸ் திஸ் நேம்? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். ஓ பாருங்க, குலாப் ஜாமுன் செய்யணும். இஞ்சால உருட்டி அதில் போட்டு அங்கே இருந்து அங்கே எடுத்து அதில் சுட்டு கொடுக்குறார். இந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் இனி பின்னேற மாகாதான் சரியான சனம் பெறவினோம். உங்களோட ஃபோனு வல் லேப்டாப் அது இது எல்லாத்தையும் கவனமாக வச்சுருக்க வரும். இப்போ பரவாயில்ல, மத்தியான நேரம் வந்தால் சரியான வெயிலாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாம் ஃபோன் கடை, ஃபோன் ரிப்பேரிங் மற்றது லேப்டாப் ரிப்பேர் பண்ணுற கடை. ஆனால் நீங்கள் ஃபோனுகளை கொடுக்க கவனமாக கொடுக்கணும். கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு செய்யக்க நல்லா இருக்கும். ஆனால் உள்ளுக்கு கொண்டு போனால் அதை பற்றியான நம்பிக்கை தன்மை எனக்கு இருந்தால் தெரியல. நான் இது வரைக்கும் செய்து பார்க்கல இங்கே என்ன மாதிரி வந்து. இப்பயே கொஞ்ச தூரம் கிட்டத்தட்ட இதுக்குள்ள நடந்து போகிறது எனக்கு பெட்டாக்கில் நடந்து போகிற மாதிரி தான். உண்மையாகவே நல்ல ஒரு அனுபவம் எனக்கு இது. நல்லா இருக்குதான். இதில் ஹோல்சேல் கடையிலும் இருக்குது, மெட்டல் வேறு ரேடியோ ரிப்பேரிங் அப்படியான கடையிலும் இருக்குது. இதில் பழப்பான கடை கச்சான் வச்சா வச்சு கொடுக்குறாரு அன்னையோட. பானிபூரி கடை, சி பானிபூரி பண்டில் கடை, ஜூஸ் கடை. அங்கே இப்படியே போகுது பாருங்கள். நாங்கள் இதால் போவோம். இதில் ஸ்டூடியோ இருக்குது, ஸ்டூடியோவில் போய் கொஞ்சம் அலுவல் இருக்காத முடிச்சு போட்டு மெட்ட அலுவலில் பார்ப்போம். இந்தியாவில் பாருங்கள், இதெல்லாம் லேப்டாப் கடைகள். இதுக்குள்ளே பாருங்கள், இப்போ கொஞ்சம் சனமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் பின்னேறமாக நல்ல சனம் பெறும். இதெல்லாம் மொபைல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் அன்லாக்கிங். இதில் ஒரு கட்ட தொகுதி இருக்குது பாருங்கோ. இதுக்குள்ளுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. இங்கே பாருங்கோ, இதுக்குள்ளால என் கடை தான். நான் ஸ்டூடியோவுக்கு போய் என் அளவில் முடிச்சு போட்டு தான் மேட்ட வேலையை பார்க்கணும். இந்த பக்கம் அவ்வளவுமே ஃபோன் கடை. இந்தியாவில் பாருங்கள், பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட்னு சொன்னால் இந்த உடுப்பு கடைகள், தெருவோர உடுப்பு கடை, ட்ரௌசர் எல்லாம் இருக்குது. என்ன விலை? என்ன என்ன விலை? 250லேருந்து 450 வரைக்கும் இருக்கு. 250லேருந்து 450 மட்டும் இருக்கும். இது 450 ரூபா. இதில் சாப்பாடு கடைகள் கூட இந்த பக்கம். சரி, பாட்டை போட்டுவிட்டு அங்கே காப்பிரைட் அடிக்க போகுது. இங்கே வேறு சேல்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். புளூடூத் நெக் பேண்ட் 299 ரூபாவா. ஸ்பேர் பார்ட்ஸ் இதில் கூடுதலாக எல்லாம் வந்து ஃபோன் கடையெல்லாம். நல்ல வடிவான கண்ணாடிகள் இருக்குது, கூலிங் கிளாஸ். இப்படியே நடந்து போவோம். இந்தியாவில் பக்கமெல்லாம் கூடுதலாக பிரிண்டிங் கடையாளி. இங்கே ஒரு வித்தியாசமான வெயில், அதை என்னன்னு சொல்ல, ஒரு ஒக்கி அடிக்கும் அப்படி. ஐஸ் மோர் சுக்கு காஃபி 10 ரூபாவா. அங்கே அதில் போட்டிருக்கோம். அண்ணா ஃபோட்டோ ஸ்டூடியோ அங்கே இருக்குது. இந்தியாவில் வந்து ஓட்டோ எலக்ட்ரானிக் கடை இந்த பக்கம். இது எனக்கு கூடுதலாக ஓட்டோக்குள்ளே நிற்குது. இதெல்லாம் ஓட்டோ பார்ட், ஓட்டோ எலக்ட்ரானிக் கடை, ஓட்டோ பார்ட். ஆ சரி, நன்றி. இந்த இடம் வந்து சிந்தாரிப்பேட்டை. இதெல்லாம் சிந்தாரிப்பேட்டை என்று சொல்கிற இடம். கூடுதலாக எல்லோரும் இங்கே ஆட்டோ கடைதான் நிற்கிறோம். ஆட்டோ அமௌண்ட் பைக். இங்கால குடியிருப்புகளும் இருக்குது பாருங்கோ, அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓட்டோ மாதிரி தான் சின்ன ஒரு வடிவாகரம். இது முட்டை கடை, இறைச்சி கடை, அதுகள் எல்லாம் இருக்குது.
பழக்கடைகள், ஆப்பிள் பழம், அந்த பழம், இந்த பழம், வாழைப்பழம் பாருங்க. இங்கே பாருங்க எலக்ட்ரிக் ரீச்சா, அதாவது மின்சாரத்தில் ஒரு ரீச்சா. நான் அந்த வட இந்தியா பக்கம், அதாவது அங்காளி பக்கம், உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் எல்லாம் போய் நிறைய ரீச்சாக காட்டியிருப்பேன். அதே மாதிரி இங்கே நல்ல வடிவான நேரம் படுத்திருக்குது. என்ன இந்த இடத்த வந்து கொஞ்சம் அசுத்தமாக வச்சிருக்கிறோம், அதான் கவலையாக கிடக்கு. உங்கள் பேங்க் குப்பையில எல்லாம் போட்டு போட்டு கிடக்கு, அப்படியே அந்த இடத்துலயே குப்பையில போட்டு விடுவீங்க போல. இல்லத்திரையில் கடைக்கு வர்றதுக்கு இஞ்சாலி பக்கம் மாறி வந்துட்டேன். இங்கே கூடுதலானாக்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் வாகனம், மற்றது அதெல்லாம் இப்போ பாவிக்கணும். இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய சேனம், அப்படி சேனம். வணக்கம். ஆள் குடி போதையில் இருந்திருக்கிறார் போல. பின்னுக்குறால் வந்து குடி போதையில் வந்து குடிக்கப்படும் முடிந்து படுத்துட்டார். இந்த பக்கம் வந்து கூடுதலாக உடுப்பு கடைகள், மற்றது வேறு வேறு கைத்தொழில் கடையெல்லாம் இருக்குது. பிராம்பு வணக்கம். இந்த இடத்துல வாகனங்கள் தார் மாற ஓடி தெரியுது. நமக்கு நடந்து போகிறதே பயமாக கிடையாது, சரியாக நடந்து போனால் தட்டி விட்டுருவாங்க அது போல். இந்த வாகனங்கள்லாம் நூறிப்பட்ட வாகனங்கள், ஆக்களும் கூட தானே இப்போ வாகனங்கள் எண்ணிக்கையும் கூட வந்து இருக்கு. கேமரா கொண்டு போகல வித்தியாசமாக பார்க்குறாங்க இங்கே. அண்ணா ஃப்ரிட்ஜ் ஸ்ட்ரீட் அங்கே இந்த பக்கம் போவேன். எந்த பெரிய தெரு எந்த கடவுள் நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணத்தி அளந்து போல. இங்கே கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்குது. இங்கே ஆட்டோ வேலையெல்லாம் நடக்குது கூடுதலாக. லோத் லோத் கடை இந்த பக்கம் போக போக போய்கொண்டே இருக்குதே. இதில் ஒரு அம்மா ஒரு ஆள் சாப்பாடு கடை வச்சிருக்கா, மீன் பொரியல். எல்லாரும் கேமராக்களை காடி காடி இஞ்சாலி பக்கம் பழகி போட்டு அந்த பக்கம் நான் வந்த பக்கம் கொஞ்சம் கேட்டுவேன். என்ன என்னத்துக்கு எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க வந்து. இங்கே தலைவர் தனியாக வரார், ஆனால் பக்கத்தால் போகிறது பயம். இதில் வேணுங்க இன்னொரு பாட்டி ஒரு ஆள் அரசு மரத்துக்குள்ளே இருந்து ஒரு வண்டில் கடை ஒன்று வச்சு அதில் வந்து சாப்பாடு செய்து கொடுக்குறா. மீன் சாப்பாடு கடை கணவாய்க்கறி மீன் கடை. அம்மா வணக்கம். மீன் சாப்பாடு பொரியல் எல்லாம் வச்சு கொடுக்குறான். எனக்கு இன்னும் ரோட்டு கடையில் சாப்பிட பழக்கம் இல்லை. இஞ்சாலி பக்கம் என்னடா, ஒரு பக்கம் பயமும் அடுத்த பக்கம் தெரியாது. புது இடத்துல வந்திருக்கோம், இஞ்சால துவந்துடாக்கும் சாப்பாடுகள் எல்லாம். அதான் என்ன செய்கிறேன்னு தெரியல, சாப்பிட பயம். இஞ்சாலி பக்கம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பிளாங்கம். இது ரிஜி ஸ்ட்ரீட், இது ரிஜி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். வந்தாச்சு ரிஜி ஸ்ட்ரீட்டுக்குள்ளுக்கு. இங்கே எல்லாம் ஃபோன் கடையெல்லாம் பாருங்க. இந்த ரிஜி ஸ்ட்ரீட்டுக்குள்ளுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் இந்த அளவை பாருங்க. இவ்வளோ வந்து சொல்லி என்ன இது இவ்வளோத்தையும் சேர்த்தாலே இத்தினோம் சனம் இப்பினம். கிட்டத்தட்ட 100,000 மேலே ஒரு தெருவிலன்னு வந்து போவினம் ஆக்கள். எங்களோட யாழ்ப்பாணத்தையும் கூட என்ன சொல்ல, இந்த நகரத்தையும் கூட பெரிய இது பெற்றாவே கூட பெரிய இடம்னு சொன்னால் பாருங்க வந்தீங்க. சனத்தை பாருங்க எவ்வளோ சனம். இங்கே ஒரு பாட்டி இந்த கடை இருக்குது பாருங்க. இங்கே டிவி கடைகள் இங்கெல்லாம் ஒவ்வொன்றவனுக்கும் புரியும் புரியுமான கடைகள் இருக்குது. ஜேபிஎல் இது எலக்ட்ரானிக் டிவி. அதுகள் இந்த பக்கம் வேறு இது வேறு தொகுதி இலத்திரணியல். இலத்திரணியல் சொன்னால் அந்த சின்ன சர்க்கிட் போர்ட் அது இதுகள் எல்லாம் செய்கிற கடை இருக்குது. இஞ்சாடி பக்கம் காவல்துறை அறிவிப்பு. இதுகளுக்குள்ள ஆட்டோக்கள் வந்து போக தடை, ஆட்டோக்கள் வந்து போவே இல்லாது. ரேடியோ ரிப்பேரிங் கடை அங்கே பாருங்க. இதை பார்த்தோன்னா கூட பெற்றான ஞாபகம் பெருமே இலங்கையில் இருக்கிறாங்களுக்கு.
வீடியோ அண்ணா வீடியோ எடுத்து பண்ண போறா ராஜா அந்த டீம்ல பண்ண போறா சுத்தி பாக்க வந்திருக்கேன் சுத்தி பாக்க வந்தேன் யஃப்னா சுதன் யஃப்னா சுதன் யஃப்னா ஸ்பைரா ஸ்ரீலங்கா ஓகே ஜல்சா லாயோ என்ன நினைக்கிறீங்க அது இது எங்க இருந்து எடுக்கிற நீங்க அந்த சாம்பார் மார்க்கெட்ல இருந்து அப்படி வரும் எல்லாமே இல்லை வேலை செய்யக்கூடிய இதுகளில் இருக்கோ கண்டிஷன் ஆ ஓகேங்க ஃபோனும் அப்படி தானா டிஸ்பிளே மாற்றணும் ஆ ஃபோனில் டிஸ்பிளே மாற்றின வேலை செய்வோம் உங்களை வந்து பாப்பிடுறேன் ஸ்ரீலங்கா பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்ரீலங்கா வீட்டு தானே என்றைக்குமே வீட்டில் தமிழ்நாடு கண்ட்ரி என்பது பீப்புள்ஸ் கண்ட்ரி பட் இட்ஸ் ஓனோ ஓ ஸ்ரீலங்கா நம்பர் ஒன்று பட் ஆனால் சென்னை என்பது ஒரு சரி சரியான சேனம் இங்கே வில் பி சைனா பஜார்னோ வில் பி பவர் சரியான சேனம் வாங்க கூட இங்கே தொகை குடித்து மகால் தொகை எல்லாமே ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடு சேர்ந்து தானே ஓ அதான் ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடு தான் சென்னையும் தமிழ்நாடு தான் பட் அதர்வைஸ் கண்ட்ரி எல்லாமே ஒரே கண்ட்ரி தான் பட் பட் அதர் நாட் யூஸ் யூ லாங்குவேஜ் இன்னோ ஐ டோ மை லாங்குவேஜ் தமிழ் 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 தட் லாங்குவேஜ் ஆ யா ஸ்பீச் 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 டெல் மீ தட் யூ சரியா இதில் உள்ள நீர் பால் சர்பத்தெல்லாம் பற்றி விற்கணும் இரவா தான் ஜனத்தை கூடும் என்னென்னு சொன்னால் விடிய வளன வெயிலுக்கு போகிறதுக்கு வர்றாக்கள் மெட்டர் வந்து மெட்டர் முக்கியமான காரணம் இங்கே வெயிலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது மத்திய இடங்களில் வந்தால் அதுதான் ஒரு பிரச்சனை இஞ்சாலே ஒரு சந்து இஞ்சாலே ஒரு சந்து மற்றது இஞ்சாலே ஒரு சந்து இதுலேயே ஒரு சந்து போகுது இந்த சந்துக்கு போய் பார்ப்போம் இது எங்கே போகுதுன்னு சொல்லி ஃபேன் ரேடியோ மெட்டது வந்து டிவி அப்படியான பொருட்கள் இஞ்சாலி பக்கம் இது மைக் செட் ஃபுல்லாக ஸ்பீக்கர் செட் கடை வந்து இங்காலி பக்கம் தான் ஃபோன் சோப்புகள் வந்து அங்காலி பக்கம் நான் வந்த பாதை தான் இது இந்த பாதையால் கூட போய் காட்டுறேன் என்ன மாதிரியாண்டு நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட் இது இங்காலி பக்கம் கூடுதலாக வந்து இஞ்சாலி பக்கம் ஃபோன் கடைகள் மற்ற வேறு வேறு இளத்திரணிய பொருட்கள் விற்கிற கடையெல்லாம் இருக்குது இந்த பெரிய தேசம் இது ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரியில் எத்தனை கடை இருக்குது ஒரு 1000 கடை 1000 கடை அது எல்லாமோ எங்கே மட்டும் இருக்குது மாடியிலே 30 கடைங்க இருக்குது ஒரு பில்டிங்கில் 30 கடைங்க கடை இந்த பேரோடு இல்லை உள்ளுக்கு இருக்கும் ஆ இதில் 30 பாருங்க கிட்டத்தட்ட 1000 கடைக்கு மேலே இருக்கலாம் இந்த இடத்துலே எனக்கு இன்னொரு சந்தேகம் பண்ணது சின்ன ஒரு கடை வச்சிருக்கோம் என்ன லாபம் பெறும்னு தெரியல பேப்பர் கொடுக்க என்ன அது என்னய்யா கம்ப்யூட்டர் சென்டர் ஆ என்ன செய்கிறீங்க இங்கே பேப்பர் கொடுத்து கஸ்டமர் ஆ நீங்கள் நாங்கள் டெலிவரி கலெக்ஷன் போட்டு இந்த ரெஜிஸ்ட்ரீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரீட்டில் நல்லா ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கே நம்பி என்ன எப்படி பார்த்து வாங்கலாம் பொருட்கள் வாங்கலாம் நல்ல கடை இருக்குது ஆனால் வந்து கூட்டினு போகிறவங்க இதை பேப்பர் கொடுக்குறாள் இவரு கூட்டின்னு போனால் நல்லவர் ஆ இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க செல்லு சர்வீஸாக செல் சர்வீஸாக அவங்க தான் ஏமாற்றுவாங்க ஆ நல்ல நல்ல மாதிரி சொல்லுவோம் ஆ இவர் வந்து செல் கம்ப்யூட்டர் சர்வீஸு அவர் எடுத்து போவார் நல்ல கடை தான் எனக்கு தெரியாது வேறு இப்போ நீங்கள் இவரை சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இவரை ஏமாற்ற மாட்டேன் இல்லை ஏமாற்ற மாட்டேன் இவருக்கு ஜாப்பு 400 கொடுத்துருவாங்க நல்லா சேலரி என்னதுக்கு 400 எப்படி ஆமாம் இந்த பேப்பர் கொடுக்குறதுக்கு அவர் காலையில் 10 நைட்டு 8 ஆ 400 ஒரே இடத்துல எந்த கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ இவரை பார்க்குறதா கஸ்டமர் எடுத்துன்னு போவார்ல இப்போ இப்போ ஒரு 2-3 பேப்பர் கொடுத்துட்டாருன்னா அந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அப்படியே கடை எடுத்துன்னு போயிடுவார் ஆ அப்போ அவருக்கு காசு வச்சு கூட ஆமாம் 400 வந்துடும் 3 கஸ்டமர் இவர் மட்டும் அப்படி வேலை செய்கிறார் இல்லை இருந்தாலும் இல்லை இவரும் பேப்பர் கொடுக்குறார் இவரும் பேப்பர் கொடுக்குற பேப்பர் கொடுக்குறார் ஆ இவரு கடையை வேலை செய்கிறார் போனேன் அவர் வந்து செக்யூரிட்டி எவ்வளோ எத்தனை வருஷமா இந்த ரெஜிஸ்ட்ரேட் இருக்குது இந்த ரெஜிஸ்ட்ரேட் வந்து 50 இருக்கு ஆ எங்கேருந்து இந்த சாமான்கள் வாரது இருக்கு இதெல்லாம் வெளிநாடு எந்த நாடு வெளிநாட்டிலேருந்து சைனாவில் தான் வந்தது இப்போ சைனாலாம் இப்போ அவ்வளோ அப்போ எங்கேருந்து வருது இந்தியாலையோ சைனாவில் இருந்தது சைனாலேருந்து வந்தது தான் இப்போ வந்து 25 30 வருஷத்தில் இப்போ 20 வருஷத்தில் நல்லா எடுத்துட்டாங்க நல்லா எடுத்துட்டாங்க இப்போ வந்து சென்னையில் பிக்கப் ஆகிட்டாங்க ஆ இதில் வந்து ஒரிஜினல் அக்சசரிஸ் ஒரிஜினல் பொருட்கள் வாங்கினா அங்கே போகலாம் ஆமாம் நீங்கள் யார்ட்ட கிடையாது உங்களோட கலர் உங்களோட உங்களோட
உங்களுடைய கடை உங்களுடைய இவ தண்டியன்றார் ரேட்டு சொல்றேன்பா அவருக்கு கஸ்டமர் பிடிச்சி கொடுப்பல எனக்கு பிடிச்சி கொடுத்தா எனக்கு 20 ரூபா பாயில் ஆ ஒரு ஒரு கண்ணாடி வாங்கினா 20 ரூபா அதை கொடுப்பீங்க இவர் வந்து டெல்லி பிசி பேப்பர் கொடுப்பா வேஸ்ட் அவர் வேலை செஞ்சா வேஸ்ட் 400 ரூபா கொடுக்க மாட்டார் வேலை செய்யலாம் எவ்வளோண்ணா அவர் கண்ணாடி 20 ரூபாண்ணா இந்த கண்ணாடியை மட்டும் மச்சு தான் செய்கிறீங்க வியாபாரம் போதுமோ சரியா பாருண்ணா இப்போ இடோடேக்கு வந்து பொட்டி கடையிலும் இருக்குது மற்றது சாப்பாடு கடையிலும் இருக்குது இது வந்து எப்படி இருக்குது அந்த சின்ன சின்ன கட்டடங்களுக்குள்ளுக்கே நிறைய கடைகள் இருக்குது இப்போ கடை பெட்டா மாதிரி தான் பெட்டாவில் என்ன செய்கிறவேன்னு சொன்னால் இருக்கிற அந்த பெரிய கடை இருக்குன்னு நான் இப்போ ரோட் கரையாக இருக்கும் பெரிய கடை கட்டுறதுக்குள்ளுக்கும் பொட்டி கடையில் வந்து வெளியால் வச்சுட்டு தங்களோட ஒன்று ரெண்டு பொருட்களை வச்சு அங்கே வச்சு விற்பனை செய்யணும் இப்போ அங்கே வாங்க வராங்களே ஏதாவது பொருள் பற்றி கேட்டால் இப்போ ஃபோன் அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவே தங்களோட கடைக்காரர் அதாவது தங்களோட கடைக்கு கூட்டிக்கொண்டு போயிடும் அப்படி தான் நடக்கிறது அதே மாதிரி தான் நீங்கள் ஐயா என்ன விலை 80 ரூபா பாருங்க இதுக்குள்ளுக்கே நிறைய கடைகள் இருக்குது கூடுதலாக ரிப்பேர் பண்ணுற கடையெல்லாம்னு கூட என்ன குட்டியே இந்த ஒழுங்காக வந்து கூடுதலாக லேப்டாப்புகள் வந்து விற்பனை செய்கிற அது மாதிரி வந்து ரிப்பேர் பண்ணுற கடையெல்லாம் நீங்கள் பக்கம் இதுலேயே ஒரு தெருவோர சாப்பாடு கடை இருக்குது என்ன சாப்பாடு கடைன்னு சொல்லி போய் பார்ப்போம் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் குரோனைக்காதங்கோ எல்லாத்தையும் காட்டுறான்னு சாப்பிட இல்லைன்னு சொல்லி ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இங்கே பக்கம் தோட்டு கடையில் சாப்பிட்றது வணக்கம் பிரியாணி கடை சிக்கன் ஆ சரி மேம் இஞ்சி இருக்குது பாருங்க சாப்பாடு கடை சாப்பாடு டமானா தூக்குது ஆனால் பயமாக கிடக்குது போய் சாப்பிட முட்டை அடிக்கு காட்டுங்க மேலே முட்டு தள்ளி சரி ஆனாலும் இருந்து சாப்பிடுங்க பாருங்க சுத்தமோ சுத்தம் இல்லையோ இருந்து சாப்பிடணும் ஐஸ் பீடாவா பீடா பாருங்க ஸ்வீட் பீடா இது என்னென்னா இந்த இது நிறத்தில் இருக்குது இந்த நிறத்தில் இருக்கிறதுக்கு என்ன பேர் கல்கட்டா வீடா பாருங்க ஆனால் இங்கே வாங்கி போடுறது பயம் போதை எழுதுதையோ தெரியல வெத்தில இதை பார்க்க பழைய காலத்தில் இந்த பீடா பட்டிக்கிற எல்லாம் ஞாபகத்து வருது உங்க இதில் இருந்து அப்படியே இந்த ரோட்டால் நேராக போனால் ஏர்போர்ட் மற்ற சைதாப்பேட்டை இங்கே பார்க்கறதுக்கெல்லாம் போகலாம் இப்போ மெட்ரோ இருக்குது அந்த மெட்ரோவில் ஏறித்தான் நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது அந்த முருகன் கோவிலுக்கு போகிறேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக மெட்ரோ அடிக்கு வந்துட்டேன் அரசினர் தோட்டம் மெட்ரோ எல்லாம் பானிபூரிகள் அஞ்சாடி பக்கம் சப்வேயில் வந்து நிற்கிறேன் பாருங்க மெட்ரோவுக்கு போகிறதுக்குரிய வழி இதால் போனால் மெட்ரோவுக்கு போகலாம் நல்லா இருக்குது நான் நல்ல வசதியாக செய்து வச்சிருக்கிறேன் இப்போ மெட்ரோக்குள்ளுக்கு வந்துட்டேன் இதுலான் வந்து போகிறோம் பிரிட்ஜ் ஸ்ட்ரீட்டில் இருந்து வலிக்கிட்டு மெட்ரோவால் வந்து கொஞ்சம் என்ன எங்கேன்னு சொன்னால் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அடையில் நிற்கிறேன் அதாவது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் அடையில் எவ்வளோ எடுத்துவேன்னு சொன்னால் முதல் நான் ஆட்டோவில் போனேன் அங்கே ஆட்டோவில் ரிஜிஸ்ட்ரீட்டுக்கு நான் போய்க்க போனேன் அப்போக்கு வந்து 100 ரூபா எடுத்துவேன் ஆட்டோவுக்கு ஆனால் இப்போ நான் மெட்ரோவில் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 8 ரூபா தான் முடிஞ்சது பாருங்க ரோட்டு வேலை இல்லாமல் படுத்திருக்கணும் ரோட்டு கரையோரம் இல்லாமல் படுத்திருக்கணும் படுத்துருக்கிற யார் இருக்கணும்னா தோட்டத்தில் வந்து தமிழாக்கள்லாம் படுத்திருக்கணும் அதுக்கு காரணம் வந்து கூட உலாங்க மேனன் சொல்லி மற்றது இதான் வந்து சென்னை சென்ட்ரலில் இருக்கிற வால்டெக்ஸ் ரோட் வால்டெக்ஸ் ரோடுன்னு சொல்கிறவ நல்லா நேர்த்தியாக எழுது அண்ணன் ஒரு ஆள் நல்லா வடிவாக எழுதுறார் ரோட்டு கரையோரம் இல்லாமல் ஆக்கள் சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அது என்ன காரணம்னு எனக்குமே சத்தியமாக எனக்கு விளங்கல நான் இருக்கிற ஹோட்டல் அது குள்ளுக்கு தான் ஒரு ஹோட்டல் உண்டு இதுவில் இல்லாமல் ஆக்கள் படுத்து
இதுக்குள்ளே இதில் ரோட்டு கரையோடையெல்லாம் சமைச்சு சாப்பிடணும். இந்த கரையில் போகிற வழி எல்லாம் அப்படித்தான். கூடுதல நாங்கள் அதுலேயே சமைச்சு அதுலேயே சாப்பிட்டு அதுலேயே விளையாடி அதுலேயே வந்து குடும்பமாகவே வாழினோம். சில பேர் இஞ்சி பாருங்க விளையாடினோம். இங்கே நாயல் வளர்க்கிறோம் பாருங்க நாயகம். ஜனங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு என்ன காரணமாக இருக்கும்? இங்கே அளவும் பாருங்க இஞ்சாலை பக்கம் பாருங்க ஆக்கள் எல்லாம் படுத்திருக்கிறேன். எங்கிருந்து இவர்கள் வந்தவே என்னென்னு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க குழந்தைகளோடு எல்லாம் படுத்திருக்கிறோம் ஆக்கள். எனக்கு இந்த இடங்களை பார்க்க பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அதோட ஒன்று கவலை ஆகாமல் இருக்குது, சரியான கவலையாக இருக்குது. சின்ன குழந்தைகளோட எல்லாம் படுத்திருக்கேன். ஆனால் அவையிலிருந்து ஒரு கவனிக்க ஒரு விடையாமல் என்னென்னு சொன்னால் தெருநாயெல்லாம் நல்ல வடிவாக பராமரிக்கணும். மனுஷனோட நல்ல வடிவாக வளர்க்கணும். இப்போ தெருநாயர் வந்து இங்கே காண கிடைக்காது. அதோட வந்து கூடுதலாக நாங்கள் வந்து வெளிநாட்டு நாயலை வாங்கி வளர்க்குறதுல தெருநாயர் எல்லாம் தெருவுக்கே வந்துடுது. சொன்னால் இந்த அதுக்கு சாப்பாடு அளவு அதோட கவனிப்போ எதுவுமே இல்லை.